ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினா தமிழ். மாட்டு பொங்கல்னாவே நம்ம எல்லாருக்கும் உடனே நம்ம நினப்புக்கு வருவது ஜல்லிக்கட்டு தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு எப்படி வந்துச்சு, இந்த ஜல்லிக்கட்டோட பேர் எப்படி வந்துச்சு, அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, சங்க காலத்தின் ஐந்திணை நிலங்களில் ஒன்றான முல்லை நிலத்தின் அயர்குடி மக்கள் தாங்க இந்த ஜல்லிக்கட்டை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு சங்ககால இலக்கியமான கலைத்தொகையில் இதை எப்படி ஏறுதழுவுதலை பற்றி சொல்கிறாங்கன்னா, கொள்ளேற்று கொடுஞ்சவனை மறுமையும் புலலே ஆய மகள், அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லாத நெஞ்சலால் தொய்ப்பதற்கு அரிய உயிர் துறந்து நைவரா ஆய மகள் தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம நாச்சினிக்கினியார் என்ன உரை எழுதுறாருன்னா, ஊடி கொள்கின்ற காளையினுடைய கொம்பிற்கு அஞ்சும் போவனை மறுபிறப்பினும் ஆய மகள் மனம் தழுவுவாள் என்பது தாங்க இதோட பொருள். இதை நம்ம தமிழில் இப்போ சொல்லணும்னா, வெரி சிம்பிளாக நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா, ஒன்றுமே இல்லைங்க. அந்த காலத்துலலாம் ஒரு மாட்டை அடக்கினா தான் பொண்ணு தரேன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ என் பொண்ணை கட்டணும்னா நீ அந்த மாட்டை அடக்கி ஆகணும், என் தங்கச்சியை கட்டணும்னா நீ அந்த மாட்டை அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த மாதிரி சொல்லி தான் போட்டி நடத்துவாங்க. அவ்வளோதாங்க இதோட கான்செப்ட். சரி, இந்த ஜல்லிக்கட்டுன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. ஏறு தழுவுதல், மாடு தழுவுதல், மஞ்சள் விட்டுன்னு பல பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட பக்கத்து மாநிலங்களில் இந்த ஜல்லிக்கட்டை வேறு வேறு பேரில் பயன்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டுன்ற பேர் எப்படி வந்துச்சுன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சல்லி அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விழா பொழுதுல மாட்டோட கழுத்தில் கட்டுற ஒரு வளையத்தோட பேர் தாங்க அந்த சல்லின்றது. இது எப்படி செய்கிறாங்கன்னா, புளியம் கம்பினால் ஆன ஒரு வளையம் தாங்க அது. இப்போயும் பல கிராமங்களில் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க, மாட்டோட கழுத்தில் அதை போட்டு பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. அதுக்கு மதம் மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி சல்லிக்காசு புழக்கத்தில் இருந்துச்சுங்க இந்தியாவில். அது புழக்கத்தில் இருந்தப்ப அந்த சல்லிக்காசை ஒரு துணியில் போட்டு கட்டி மாட்டோட கொம்பில் கட்டி விட்ருவாங்க. அந்த மாட்டை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பணமுடி போய் சேர்ந்துடும். அது 4 இடங்களில் ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சுங்க. இதுக்கு 2 விதமான காரணம் சொல்கிறாங்க, ஆனால் எது உண்மைன்ட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டை யார் நினச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா தமிழனோட வீரத்தையும் பரம்பரை சொத்துங்க. வீரத்தை பறைசாற்றுற விதமாகவும் இருக்குது, பரம்பரை சொத்தாகவும் இருக்குது. இதை யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜல்லிக்கட்டை அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி போய் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டை. எனிவே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் தங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி யாராவது ஜல்லிக்கட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் தங்களை சந்திக்கிறேன். அதுவரை தங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் மாலிக்.